எண்ணங்களில் சுதந்திரம், வார்த்தைகளில் உண்மை, இதயத்தில் அமைதி, நினைவுகளில் சரித்திரம் நிறைந்திருக்கும் இத்தருணத்தில் தாய் மண்ணே, உனக்கு என் வீர வணக்கம். அனைவருக்கும் எஸ்கேபிசி கல்லூரியின் சார்பாக 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்நாள் மக்களை ஆட்சி செய்ய மக்களே தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை தந்த திருநாள். மக்களாட்சி மகத்துவத்தை உணர்ந்த தினம். நமக்கென அரசியலமைப்பு சட்டம் மலர்ந்த தினம். குடியரசாக்கி உயர்த்தினோம் நாட்டின் தரம். உயிரும் பொருளும் துச்சமென கருதிய எண்ணற்ற தலைவர்களின் கனவால் பிறந்தது இந்த குடியரசு தினம். எல்லோரும் ஊர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள். ஆம், நாம் எல்லோரும் இந்திய மக்கள் என்று உணர்த்திய தினம் நம் குடியரசு தினம். இன்று நம் நாட்டின் 75வது குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார். இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பிற்கான மைய கருத்து விக்ஷித் பாரத் மற்றும் பாரத் லோக்தந்திரா கி மாத்ருகா என்பதாகும். அப்படியென்றால் வளர்ச்சியடைந்த பாரதம் இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்று பொருள். ஜனநாயகத்தை வளர்ப்பதில் இந்தியாவின் பங்கை வலியுறுத்தும் வகையில் இந்த ஆண்டு அணிவகுப்பு இருக்கப் போகிறது. 2023 விளையாட்டுத் துறையில் இந்தியா வியத்தகு சாதனைகளை படைத்துள்ளது. சீனாவின் ஆங்சோ நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 28 தங்கம், 38 வெள்ளி, 41 வெண்கலம் என மொத்தம் 107 பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அண்மையில் கேலோ இந்தியா மையத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் நம் கல்லூரி தங்கம் மங்கை ஸ்வேதா ஸ்ரீ அத்லெட்டிக் பிரிவில் 2 தங்கப்பதக்கம் வென்றது நம் அனைவருக்கும் பெருமைதானே. இன்னும் ஏற இருக்கிறது இமயமலை உச்சி, முயன்றால் அனைவருக்கும் கிடைக்கும் முயற்சி. இந்த நாளில் ஒன்றுபட்டு வந்தே மாதரம் என முழக்கமிட்டு மூவர்ண கொடியை பறக்கவிட்டு இந்தியர் என்பதில் பெருமைப்பட்டு 75வது குடியரசு தினத்தில் சத்தமிட்டு சொல்வோம் தாய்மண்ணே வணக்கம், ஜெய் ஹிந்த். மீண்டும் ஒருமுறை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.